ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் 2018 ஆங்கிலத்தில் ரிலீஸ் ஆன மியா அந்த ஒயிட் லைன் மூவி. அனிமல் லவர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே மியாங்கிற குட்டி பொண்ணும் அவங்க சிங்கப்பண்ணையில் வளர்ற சார்லிங்கிற வெள்ள சிங்கக்குட்டியும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு வர்றாங்க. நல்லா போய்கிட்டு இருந்த இவங்களோட லைஃப்பில் திடீர்னு சார்லி உயிருக்கு சில பேரால் ஆபத்து வருது. அது என்ன மாதிரியான ஆபத்து, யாரால் அந்த ஆபத்து வருது, அந்த ஆபத்துலேருந்து சிங்கக்குட்டியை மியா காப்பாற்றினாலா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட மொத்த கதையே. ஒரு அனிமல் மூவினா அதில் கண்டிப்பாக கிராஃபிக்ஸும் அனிமேஷனும் யூஸ் பண்ணி அனிமலை ஒரிஜினலாக காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு சீன்லேயும் அனிமேஷனோ கிராஃபிக்ஸோ இருக்கவே இருக்காது. படம் முழுக்க முழுக்க நிஜமான ஒரு சிங்கத்தை வச்சே படம் எடுத்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் அதே டைம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று என்னென்னா, இந்த சிங்கம் குட்டியாக இருக்கும்போதே இந்த படத்தில் நடித்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க. 3 வயசு வரைக்கும் அந்த பொண்ணு தான் அந்த குட்டியை வளர்க்குறாங்க. இதனால தான் என்னவோ அந்த படத்தில் அவங்க பாண்டிங் ரொம்ப ஒரிஜினலாக ஃபீல் பண்ண முடியுது. இந்த படம் எடுத்து முடிக்க 3 வருஷம் ஆச்சு. இன்னொரு கொடுமையான உண்மை என்னென்னா, ஆப்பிரிக்காவில் இன்னுமே மிருகங்களை வேட்டையாடுறத லீகலாக வச்சுருக்காங்க. காட்டில் இருக்க மிருகத்தை வேட்டையாடக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். ஆனால் அதுக்குன்னே தனியாக பண்ணையில் மிருகங்களை வளர்த்தி விற்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால அது லீகலாக மாறுது. அங்கே போகிற டூரிஸ்ட் அதை விலைக்கு வாங்கி வேட்டையாடி கொன்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது ரொம்பவே மோசமான விஷயமாக இருந்தாலும் இதுதான் நடக்கிற உண்மை, இன்னும் இங்கே நடக்க தான் செய்யுது அப்படிங்கிறத இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு சிங்க பண்ணையை பார்த்துக்க லண்டன்லேருந்து ஆப்பிரிக்கா ஷிஃப்ட் ஆகி வராங்க மியாவோட ஃபேமிலி. மியாவுக்கு புது இடங்கிறதுனால அங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. தனியாக கூப்பிட்டு வந்ததுனால அவங்க அம்மா அப்பா மேலே செம கோபத்தில் இருக்கா. அவள் மூட மாற்றலாம்னு சொல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவளுக்கு ஒரு சிங்க குட்டியை கிஃப்ட் பண்ணுறாங்க அவளோட அப்பா. அவளுக்கு தான் இன்னும் கோபம் போலியே, ஸோ குட்டியை தம்பிகிட்ட கொடுத்துட்டு எழுந்து போயிடுறா. அந்த சிங்கக்குட்டி பார்க்க செம அழகாக க்யூட்டாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது. தம்பி தான் சிங்கக்குட்டியை வளர்த்துறான். ஆனால் அந்த சிங்கக்குட்டியை பாருங்கள், வளர்த்துறது என்ன தான் தம்பியாக இருந்தாலும் அதுக்கு பிடிச்சது மியாவை தான். எப்போ பார்த்தாலும் அவர் ரூம்லேயே வந்து உம்முன்னு இருக்க, அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே குறும்பு பண்ணிகிட்டே இருக்குது. இப்படி க்யூட்டாக ஒரு பெட் அவளை சுற்றி சுற்றி வர்றதை பார்க்க பார்க்க அவளுக்கே அந்த குட்டியை பிடிச்சி போயிடுது. அதுக்கு சார்லின்னு பேர் வச்சு அது கூடவே விளையாட ஆரம்பிக்கிறான். சார்லி வீட்டுக்கு வந்து 3 மாதம் ஆகுது. இப்போ அது ஒரு 3 மாதம் குட்டி. மற்ற சிங்கம் மாதிரி கூண்டில் அடைச்சி வளர்க்காமல் மியா கூட வீட்டில் தான் வளருது ஒரு பூனைக்குட்டி மாதிரி அந்த சிங்கக்குட்டி. ஒரு நாள் அப்பா கூட அவள் பண்ணையை சுற்றி பார்க்க போகும்போது கேட்குறான், இத்தனை அனிமல்ஸை நம்ம எதுக்காக வளர்க்குறோம்னு. அவகிட்ட, இதை நம்ம வளர்க்குறதுனால டூரிஸ்ட் சுற்றி பார்க்க வராங்களா, சில பேர் விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்களா, அந்த பணத்தில் தான் நம்ம ஃபேமிலியை நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. ஒரு நாள் சார்லியை பண்ணையில் வேலை செய்கிற ஒரு ஆள் வீட்டிலேருந்து வெளியே தூக்கிட்டு வரும்போது அவரோட கையை விளையாட்டாக சார்லி கடிக்கவும், அதை பார்த்த மியாவோட அப்பா குழந்தையில கடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை மற்ற சிங்கங்களோட போட்டு அடைச்சி வச்சிடறாரு கூண்டில். இதை பார்த்த மியா ரொம்பவே அழுகிறான். இங்கே இருந்தால் அழுதுகிட்டே இருப்பான்னு சொல்லி அவளை தூரமாக ஒரு ஸ்கூலில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறாங்க. அங்கே போன மியாவுக்கு சார்லி ஞாபகமே தான் இருக்குது எப்பயுமே. அந்த ஞாபகத்திலேயே ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். வீட்டுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு எல்லோரும் ஷாக்கிங்கில் இருக்காங்க. அப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம மியா தான் சார்லி கூட விளையாடிட்டுருக்கா. அவளை அதுக்கப்புறமா ஹாஸ்டலுக்கு அனுப்பலை. சார்லியும் அவ கூடயே தான் வீட்டுக்குள்ளேயே தான் வளருது. சார்லிக்கு இப்போ 1 வயசாகுது. மியாவும் சார்லியும் 4 ஆக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போகிறாங்க. வீட்டில் இருக்க மற்ற எல்லாருக்கும் பயம். ஏன்னா என்னதான் சார்லி ஒரு பெட்டு மாதிரி வீட்டில் வளர்ந்தாலும் அது ஒரு சிங்கம் தானே, எப்போ என்ன பண்ணும்னே தெரியாதுல்ல அப்படிங்கிற பயத்துலேயே இருக்காங்க. அவன் மட்டும் பயப்படாமல் ஒரு நாய்க்குட்டி கூட எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி ஜாலியாக சிங்கக்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கா. ஒரு நாள் சார்லி கூட விளையாடிட்டு கூண்டு கதவை பூட்டினதான் நினச்சிட்டு ஃபேமிலியோடு எல்லோரும் டின்னர் போயிடுறாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது சார்லியோட கேட்டு ஓப்பனில் இருக்குது, சார்லி கூண்டில் இல்லை. மியாவோட அப்பா உடனே பண்ணையில் வேலை செய்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு காட்டுக்குள்ளே சிங்கத்தை தேட போயிடுறாங்க. இந்த பக்கம் மியாவும் அவன் தம்பியும் வீட்டுக்கு தெரியாமல் சார்லியை தேட கிளம்புறாங்க. அக்கா சிங்கத்தை பார்த்துக்கிறான்னா தம்பி வேற லெவலு, அதை விட பெரிய அனிமலை வளர்த்துறான் போல். அவன் ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்ததும் ஒரு பெரிய யானை வந்து அவங்களோட கேட்டை உடச்சி திறந்து விடுது. மியா சார்லின்னு கூப்பிட்டதும் இருட்டில் எங்கேயோ இருந்து வேகமாக ஓடி வருது சார்லி. ஒரு ஆள் அதை பார்த்துட்டு, நீங்கள் இங்கிருந்து போங்க, அப்பா பார்த்தாருன்னா திட்டுவார், அப்புறம் சிங்கத்து கூட விளையாட விட மாட்டாருன்னு சொல்லிட்டு சிங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சார்லிக்கு இப்போ 2 வயசு ஆச்சு. எப்பயும் போல ஜாலியாக மியா அது கூட விளையாடிட்டு இருக்கான். அவன் தம்பி தூரமாக நின்று அதை பார்த்துட்டு இருக்கான். நீ விளையாட வரியாடா சார்லி கூட அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு கூண்டுக்குள்ளே போகிறான். ரெண்டு பேரும் சார்லி கூட கூண்டில் இருக்காங்க, ஜாலியாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. சார்லி அவங்கள ஒன்றும் பண்ணலை. சடனாக வெளியே வந்தவங்க அம்மா அதை பார்த்துட்டு பயந்துட்டு சத்தம் போடுறாங்க. அந்த சத்தத்தில் பையனும் பயந்துடுறான், சார்லியும் பயந்துடுது. கதவை திறந்துட்டு வெளியே போகிற தம்பி கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு.
தம்பி கடிபட்டுருச்சு இல்லையா அது மியானாலதான்னு சொல்லி அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவன் மேலே கோச்சிக்கிறாங்க. சார்லி கிட்டையே போகக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு ஒரு கண்டிஷனை போட்டுறாங்க. மியா பழைய ஃபேமிலி வீடியோஸ்லாம் உட்காந்து கேமராவில் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு சடனாக ஒரு ஐடியா வருது, இனிமே நம்ம சார்லி கூட விளையாட விட மாட்டாங்க, அட்லீஸ்ட் அவன் கூட ஒரு வீடியோவாச்சும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வரமாட்டேன்னு சொன்ன தம்பியை கூப்பிட்டு கூண்டுக்கு வெளியே நிற்க வச்சு இவன் உள்ளே போய் சார்லி கூட விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறான் ஞாபகார்த்தத்துக்கு. டின்னர் டைமில் ஏதோ ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ அவங்க வந்த அப்பா ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கலான்னு நினச்சி ஏதோ ப்ரெஸ் பண்ண போக மியா மார்னிங் சார்லி கூட வீடியோ எடுத்தா இல்லையா, அதை பார்த்துட்டு செம்ம கோவம் வந்துருச்சு. அவளை உன்னை நான் சார்லி பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ என்னடானா நீ போனது மட்டும் இல்லாமல் தம்பியும் கூப்பிட்டு போயிருக்க, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போகிறதில்ல, சார்லியை விற்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியை வர சொல்லி சார்லியை வீட்டிலேருந்து தூரமாக இருக்க ஒரு கூண்டில் கொண்டு போய் அடைச்சிட்றாங்க. நைட் யாருக்கும் தெரியாமல் சார்லியை பார்க்க போகிற மியா கூண்டுக்கு வெளியவே தூங்கிடுறா. மார்னிங் அங்கே அவங்க அப்பா கார் எடுத்துகிட்டு வராங்க. வேறு கூண்டில் இருக்க ஒரு சிங்கத்தை மயக்க ஊசி போட்டு மயக்கிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வண்டியில் தூக்கி போடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஒளி இடம் இல்லாமல் அவங்க வந்த வண்டிக்கு மேலே இருக்க தார்பாய் கீழே ஒளிஞ்சிக்கிறான். சிங்கத்தை ஏற்றின வண்டி இப்போது தனியாக ஒரு காட்டு பக்கம் போகுது. அங்கே ரெண்டு மூணு டூரிஸ்ட் ஆளுங்க இருக்காங்க. ஒரு ஆள் கையில் துப்பாக்கியோடையும் ஒரு பொண்ணு கையில் அம்புவில்லோடையும் இருக்காங்க. மியாவோட அப்பா அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கூண்டை திறந்து பிடிச்சிட்டு வந்த சிங்கத்தை வெளியே விட்டுறாங்க. இதை பார்க்கும்போது அந்த சிங்கத்தை அவங்க விற்றுட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒரு பொண்ணு அம்போட நின்றுருந்தால அவள் வேட்டையாடுற மாதிரி அந்த சிங்கத்தை பார்த்து அம்புடுறா, அது சிங்கத்துக்கும் அடிபட்டுருது. உடனே அந்த துப்பாக்கி வச்சுருந்த ஆள் சிங்கத்தை சுட்டு கொன்னுடுறான். அந்த சிங்கமும் அதே இடத்துல செத்து போகுது. அப்புறமா அவங்க அது கிட்டே நின்று வேட்டையாடின மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இதையெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்க மியா பார்த்துட்டு தான் இருக்கா. நம்ம அப்பா இப்படி கொல்றதுக்காக தான் இத்தனை மிருகத்துங்களையும் வளர்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறா. நம்ம ஊரில் ஆசையாக வளர்க்குற ஒரு ஆடு கோழியவே அறுக்க குழந்தைங்க விடாது. இப்போ 3 வருஷம் ஒன்றா பழகின சார்லியை இதுக்காக தான் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு எப்படி இருக்கும்? வீட்டில் யாருக்கிட்டையும் பேசலாவ ஒரு பிளான் பண்ணுறா. அந்த நாட்டோட ரூல்ஸ் என்னன்னா மிருகம் காட்டில் இருந்தால் அதை கொல்ல முடியாது, ஸோ அதை பக்கத்தில் இருக்க ஒரு சாங்சுரிக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறா. தம்பிக்கிட்ட இதை பற்றி சொல்கிறான். அவன் ஃபஸ்ட்டு நம்ப மாட்டேங்கிறான், நம்ம அப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் நீ பொய் சொல்கிற அப்படிங்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவன் நான் கண்ணால் பார்த்தேன் சார்லியே நான் அப்படி சாக விட மாட்டேன், நீ ஹெல்ப் பண்ணுறதுனா பண்ணு இல்லைன்னா நானே காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லவும் அவன் நம்பிட்டு அவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். மேப் கொடுக்குறான், கொஞ்சம் பணமும் சேர்த்து கொடுக்குறான். நைட் எல்லோரும் தூங்கின அப்புறமா சார்லி கூண்டுக்கு போகிறாவ கதவை உடச்சி சார்லியை கூப்பிட்டு கிளம்புறா. அது மட்டும் இல்லாமல் சிங்கம் பன்னி முள்ளம்பன்னின்னு அங்கே இருக்கிற எல்லா மிருக கூண்டையும் ஓப்பன் பண்ணி விட்டுறாப்பா. மார்னிங் வீட்டு கதவை திறந்த மியாவோட அம்மாவுக்கு செமையான சாக்கு. வீட்டு முன்னாடி எல்லா சிங்கமும் உட்காந்துட்டு இருக்கு. வீட்டை சுற்றி பார்த்தா எல்லா மிருகமும் வெளியே தான் இருக்குது. சிசிடிவியை செக் பண்ணுறாங்க, மியா தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு. ஆளுங்களை வர சொல்லி சிங்கத்தை எல்லாம் பிடிச்சி கூண்டில் போட்டு மியாவை தேட காரில் கிளம்புறாரு அவங்க அப்பா. அதுக்குள்ளே தம்பி அவளுக்கு மெசேஜ் பண்ணி அப்பா வந்துட்டுருக்காரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றான். இவங்க நடந்தானே வந்திருப்பாங்க, ஸோ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, அப்பாவும் அவங்க இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. சார்லி பிடிக்க மயக்க ஊசி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க அவங்க அப்பா கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே மியா அந்த துப்பாக்கி எடுத்து அவங்க அப்பாவையே சுட்டுடுறா. அவங்க அப்பா அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போது அவங்க அப்பா வந்த கார்லேயே சார்லியை ஏற்றிட்டு இவ அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புனாவோ பெட்ரோல் போட்டு ஸ்நாக்ஸ் வாங்க கடைக்கு போனால் நியூஸில் பொண்ணு சிங்கத்தோட ஓடிட்டான்னு சொல்லி நியூஸை கொடுத்துட்டாங்க. அதை பார்த்ததும் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் மேப் பார்த்து போயிட்டுருக்கா. ரொம்ப நேரமாக கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா இல்லையா, நைட் ஆயிடுச்சு, தூக்கமும் வந்துருச்சு. ஒரு இடத்துல நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போது அவளை அது அந்த சிங்கம் அப்பாவி மாதிரி பார்க்குது. அவள் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஒரு பயத்தில் மூஞ்சி அப்படி வச்சுக்காத, நான் ஒரு சின்ன பொண்ணு, என்னால் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும், பேசாமல் நீ என்னை சாப்பிட்ருக்கலாம்ல, ஏன் என்னை இப்படி பார்த்து கொள்ற அப்படின்னு வருத்தத்தில் பேசிட்டு அழுதுட்டு அப்படியே அந்த சிங்கத்துக்குடியே படுத்து தூங்கிடுறான். இங்கே மியாவோட அப்பாவை பார்க்க ஒருத்தவரான். இவன் கொஞ்ச நாள் முன்னாடியே சார்லியை ஒரு பார்ட்டி 500,000 ரூபாய் கேட்குறாங்க, நீ ஓகே சொன்னனா வித்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இதனால் ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை வந்திருக்கும். இப்போ நான் அதை பிடிச்சி ஃப்ரீயாகவே எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு கிளம்புறான். அங்கேருந்து மியாவோட ஃபேமிலி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு காரில் கிளம்புறாங்க தேடுறதுக்காக. இந்த பக்கம் மியா வந்த மேப் காட்டின ரூட் எல்லாமே கரெக்டு தான், ஆனால் அந்த காட்டு வழியும் வளைச்சி போட்டு ஒரு ஷாப்பிங் மால் கட்டி வச்சுருப்பானுங்க. அவளுக்கு ஒரே சாக்கு, ஏன்டா இங்கே எப்படிரா இந்த ஷாப்பிங் மால் வந்துச்சு காட்டு வழியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஷாப்பிங் மாலோட பார்க்கிங்கில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு சார்லியை வண்டியிலேருந்து இறக்கி கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்க்குற எல்லோரும் பயந்து ஒரு பக்கம் திரிச்சு ஓடுறானுங்க. அவள் எப்படியோ ஷாப்பிங் மாலை கிராஸ் பண்ணி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான்.
போலீஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாலில் சிங்கக்குட்டி சுற்றுறதா நியூஸ் கிடைக்குது. உடனே அங்கே கிளம்புறாங்க மியாவோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு. ஒரு வழியாக எப்படியோ காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா. பட் சாஞ்சுரிக்கு போகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். காட்டுக்குள்ளே போனதும் இவ்வளோ நாள் கூண்டில் மட்டுமே அடைச்சி வச்சுருந்த சிங்கம் காட்டை பார்த்ததும் அவ்வளோ ஜாலியாகிருச்சு. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பசிக்குது, சாப்பிடவும் எதுவும் இல்லையா, ஸோ வேட்டையாட கிளம்பிருச்சு. இவன் மட்டும் தனியாக நைட் ஃபுல்லாக ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு சார்லி சார்லின்னு கூப்பிட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுறான். நைட்டு மரத்து கீழே யானையெல்லாம் வருது, இவன் பயப்படாமல் தூங்குறான் வேறு லெவல். விடிஞ்சதும் மரத்துக்கிட்ட சார்லி வருது, ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க, அதுக்குள்ளே அந்த சிங்கத்தை தேடிட்டு வந்தான் பாருங்க அந்த வில்லன். அவன் மியாவை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டுறான். மியாவை பிடிச்சதும் சார்லிக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. ஒளிஞ்சிட்டு இருந்த சார்லி வேகமாக ஓடி வந்து அவனை ஒரே அடி, இன்னொருத்த கார்லேருந்து இறங்கி மயக்க மருந்து போட்டு சுட பார்ப்பான். அதுக்குள்ளே அது மிஸ் ஆயிரும். சார்லி அவன் பக்கம் திரும்பி ஒரே தாவு தான், அவன் அதுக்குள்ளே காரில் ஏறி லாக் பண்ணிக்குவான், எப்படியும் எஸ் ஆயிடுவான். இந்த சவுண்டெல்லாம் பக்கத்தில் இருந்த மியாவோட ஃபேமிலிக்கும் கேட்குது. வேகமாக அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்குள்ளே மியா சார்லியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். மியாவோட அப்பா வந்து வில்லனை பார்த்துட்டு, இனிமே என் பொண்ணு பின்னாடியோ சிங்கத்து பின்னாடியோ சுத்தின அப்படின்னா உன்னை கண்டிப்பாக கொன்றுவண்டா அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மியாவை தேடிட்டு. மியா எதுக்காக இப்படி காட்டுக்குள்ளே சுற்றுறா அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே யோசனையாக இருக்குது, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் தம்பி சொல்கிறான், அப்பா நீங்கள் தான் சார்லியை வேட்டைக்காரங்களுக்கு வித்துட்டீங்கல்ல, அவங்க எப்படி அவங்கள கொன்றுவாங்க, அது அவளுக்கு பிடிக்கல, ஸோ அதை சாஞ்சுரியில் விட்டுட்டா யாராலையும் கொல்ல முடியாது, அது அங்கே சேஃபாக இருக்கும், அதனால தான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, ஏன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அவங்க அந்த சிங்கத்தை சுட்டு கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ அதை காப்பாற்றணும்ல, அதுக்காக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எப்படியோ ஒரு வழியாக சாஞ்சுரி பார்டர் வரைக்கும் சார்லியை கூட்டிகிட்டு வந்துட்டா. ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் ஹெலிகாப்டர்லலாம் துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெலிகாப்டரில் அதை சுட்டு கொள்றதுக்காக துப்பாக்கியோடு நின்றுட்டு இருக்காங்க. மியா டயர்டாயிட்டா, அதுக்கு மேலே அவளால் நடக்க முடியல. சிங்கமும் மெதுவாக தான் நடக்குது சாஞ்சுரி பக்கமாக. ஹெலிகாப்டரில் சிங்கத்தை எய்ம் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த மியாவோட அப்பா, பொண்ணு இவ்வளோ தூரம் வந்துட்டா, இவளுக்கு இப்போ கூட ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நம்மளை எப்போவுமே மன்னிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சிங்கத்தை சுட விடாமல் அவங்க எய்மை மறைச்சிட்டு சிங்கத்தை கவர் பண்ணிகிட்டே நடக்கிறான். சிங்கம் ஒரு வழியாக பார்டர் எப்படியோ தாண்டிடுச்சு, உள்ளே போயிட்டா சிங்கத்தை சுடக்கூடாது இல்லையா, ஸோ ஹெலிகாப்டரில் வந்த போலீஸ் மிஷனை கேன்சல் பண்ணிட்டு கிளம்புறாங்க. மியா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழு அழுன்னு அழுகிறான். இப்போது சார்லியை காட்டில் விட்டு ஒரு வருஷம் ஆச்சு, அது அதோட ஜோடி கூட நடந்து வருது, கூடவே அதோட அழகான குட்டிகளும் விளையாடிட்டே வருது. இப்படி ஒரு அழகான சீனோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.